நெக்ஸ்ட் பாருங்க கீழ்கண்ட அட்டவணையை 10001 முதல் 10100 வரை எண்களை கொண்டு நிரப்புக. 1 ல இருந்து 100 வரைக்கும் எப்படி எழுதுவோமோ அதேதான் சேம். ஆனா இது வந்து 10001 ல இருந்து 10100 வரைக்கும் எழுதுறோம். இப்போ வந்து இந்த 1 2 3 4 எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி இந்த பாக்ஸ் வந்து ஃபில் பண்ண வேண்டியதான். அவங்க என்ன சொல்லிருக்காங்க, 10001 10002 10003 அதுலேருந்து 10010 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சொல்லிக்கிட்டே எழுதுனா நமக்கு நல்ல மனப்பாடமும் ஆகும், நம்பரும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் நாங்கள் ஃபில் பண்ணிட்டு இதை வந்து ஒரு வீடியோவாக நான் போட்டுறேன், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்துக்கலாம். 10012 ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது மட்டும் ஃபில் பண்ணி காட்டுறோம். 10013 10014 10015 10016 10017 10018 அவங்களே என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. 10019 10020 எகெயின் 10021 அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்யணும், 10022 போடணும், கவனமாக எழுதணும். 10023 10024 10025 10026 10027 10028 10029 10030 அதே மாதிரி ஃபுல்லாக என்ன செய்யணும், எழுதிடணும். 10031 அவங்களே கொடுத்துருக்காங்க. 10032 10033 10034 10035 அவங்களே கொடுத்துருக்காங்க. 10036 10037 10038 10039 10040 10041 அவங்களே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எழுதி இல்லாமல் இனிமே 42லேருந்தான் நாம் எழுதணும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த டேப்லர் காலம் ஃபுல்லாகவே என்ன செஞ்சாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் தெளிவாக இருக்கும். நீங்கள் சொல்லிக்கிட்டே எழுதுனீங்கன்னா நமக்கு வந்து எளிமையாகவே புரியும். 5 இலக்கண்கள் 10001 முதல் 10100 முடியும் என்ன செஞ்சாச்சு, எழுதியாச்சு. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைனா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு எழுதலாம். நெக்ஸ்ட் டேப்லர் காலம்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.